டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் வந்து ரிசல்ட் வெளியிட வாய்ப்பு இருக்கா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. மீண்டும் வந்து ரிசல்ட் வெளியிட வாய்ப்பு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான். ஏன்னா விசாரணை கமிஷன் வந்து அமைச்சிருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சரியாக நம்மளுக்கு தெரியல. இன்று மாலை வந்து அதுக்குண்டான அறிவிப்பு வந்து வெளியாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து மீண்டும் வந்து ரிசல்ட் வெளியிடறதா இல்லை வந்து டைப்பிங்க்கு மட்டும் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு ரேங்கிங் லிஸ்ட்டில், அதுக்கு மட்டும் மீண்டும் வந்து ஒரு இது மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா தேர்தல் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட உள்ள போயிட்டு லாகின் பண்ணி பார்க்குற மாதிரி இல்லாமல் டேரெக்டாக வந்து அத்தனை பேரோட செலக்ட் ஆன கேண்டிடேட் அத்தனை பேரோட லிஸ்ட் வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து ஒரே இதாக வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் இன்று மாலை வந்து இதற்குண்டான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவிக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க. ஏன்னா வந்து யார் அடுத்து வந்து சிவிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து 1:2 இல்லை 1:3 ரேஷியோவில் கூப்பிட போகிறாங்கன்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்குது. இது வந்து 1:3 ரேஷியோவில் தான் உங்களுக்கு வந்து சிவிக்கு வந்து கூப்பிட போகிறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வைக்க போகிறாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு 160 வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சிவிக்கு வந்து நீங்கள் வந்து உள்ள எலிஜிபிளாக இருக்க உங்கள் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 160 இருந்தால் வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்காது. நீங்கள் 168-67 இந்த மாதிரி மார்க் இருந்தால் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப்ங்கிறது கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் ஆனதுனால கண்டிப்பாக வந்து வேறு வழியே இல்லாமல் டிஎன்பிசி தரப்பு வந்து வேகன்சி வந்து குரூப் 4க்கு இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. ஒரு 5000+ வேகன்சி வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. நிறைய பேர் கோரிக்கை வச்சதன் பேர் கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5000+ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்து விட போகிறாங்க. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் ஆனதுனால வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரே அகாடமி சேர்ந்த நபர்கள் கிட்டத்தட்ட 2000 மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்குது லீக் ஆயிடுச்சான்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு 5000+ வேகன்சி வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.